தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 7 மணியோடு முடிவடைந்தது. இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையை திருவள்ளூர் தொகுதி அனைத்துக் கட்சிகள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை பார்ப்போம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி வி ரமணா, திமுக வேட்பாளர் வி ஜி ராஜேந்திரன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பே பசுபதி, பி எஸ் பி வேட்பாளர் மைக்கேல்தாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் குரு மற்றும் 6 சுயாட்சி வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் காண்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் தணிகவேல் விண்ணப்பம் பூர்த்தி செய்வதில் பிழை நேர்ந்ததால் தேர்தல் அதிகாரியால் அந்த மனு ஏற்கப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்ய கட்சியை தவித்து மற்றும் 5 பிரதான கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் பரப்புரையை கிராமங்களிலும் நகரங்களிலும் சுற்றுச்சூறாவளியாக தீவிரமாக மேற்கொண்டிருந்தனர். இதில் முக்கிய கட்சிகளாகிய அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிகளை மட்டுமே பிரச்சார இடங்களை கண்டறிய முடிந்தது. அவைகளை காட்சிகளாக படம் பிடித்தோம். திமுக வேட்பாளர் வி ஜி ராஜேந்திரன் அவர்களை அவர் அலுவலகத்தில் நேர்காணல் கண்டோம். அமையும் போது இந்த பகுதியில விட்டு போன பணி, அதாவது திருவள்ளூர் பைபாஸ், அது ரொம்ப நாள் நீண்ட காலமா ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடங்கள்லாம் நிக்குது. இந்த முறை நிச்சயமா அந்த பைபாஸ் சாலை இங்க திருவள்ளூருக்கு கொண்டு வரப்படும். ரெண்டாவது திருவள்ளூருடைய பஸ் ஸ்டாண்ட், அது சட்டமன்றத்தில் ஏற்கனவே கேட்டு அதுக்கு உண்டான நிலம் கையகப்படுத்தணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா பணம் கொடுக்கல அரசாங்கம். காரணம், நம்ம எதிர்கட்சி எம்எல்ஏன்னு அதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவொடனே அதுக்கு உண்டான நிலுவைத் தொகையை கட்டி நிச்சயமா அந்த பஸ் ஸ்டாண்டு வேலையை நிச்சயமா முடிச்சிருவோம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பசுபதி அவர்களையும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகேந்திரன் அவர்களையும் நேர்காணல் கண்டோம். தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளின் கொள்கையை விட முற்றிலும் மாறுபட்ட சிந்தனை உடைய கட்சிகளான மக்களுக்கான நாம் தமிழர் கட்சி என கட்சியின் திட்டங்களை விளக்கினர். நாம் தமிழர் வேட்பாளர் பசுபதி ஐயாவோட பேசிட்டு இருக்கோம் சார். இத்தனை பார்ட்டி இருக்கும்போது உங்க பார்ட்டி வந்து என்ன தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வந்து உங்க பார்ட்டியில ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க? இத்தனை பாட்டு இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், எல்லா கட்சிகளுமே என் மக்களுக்கு என்ன இலவசங்கள் கொடுக்க முடியும், நான் என்ன இலவசம் கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாங்க. அந்த கட்சிகளுக்கு மத்தியில் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வேண்டும், அது சமமானதாக இருக்க வேண்டும், வயதான காலத்தில் பெற்றோர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரமான மருத்துவம் வேண்டும், அது அனைவருக்கும் இலவசமாக வேண்டும், வருங்காலத்தில் நீரும் சோறும் வேண்டும், அதற்கு விவசாயம் வேண்டும், தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற 1000 கனவுகளோடு பயணிக்கிற நாங்கள் அவர்களிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் வேறுபட்டவர்கள். இதுவரை பேசிய அரசியல் என்பது வேறு, இங்கே ஆட்சி இதுவரை நடத்தியவர்கள் மதுக்கடைகளை திறந்து எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை அரசே நடத்துகிறது. குடி குடியை கெடுக்கும் என்று நாம் விளம்பரம் செய்கிறோம், ஆனால் குடி கெடுக்கிற அந்த வேலையை ஒரு அரசாங்கமே செய்கிறது. ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் நாங்கள் வருமானம் ஈட்டினோம் என்று சொல்கிற இந்த அரசுகள், அது ஒவ்வொரு குடியானவனின் வீட்டிலிருந்து திருடப்பட்ட பணம். 2010 புதிய மையம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மையமா வச்சு அப்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பனைகளை பண்றது, ஏரிகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, கரைகளை வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பனைகளை பனை விதைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து 1,00,000 பனை விதைகளுக்கு மேல் நட்டிருக்கோம். இதே திருவள்ளூர் பகுதியில வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து 1,000 பனை விதைகளுக்கு மேல் நட்டிருக்கோம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, தம்பிங்க 1 வகை 2 வகை சேர்ந்தா கூட நாங்கள் உடனே கொண்டே போயிட்டு பனை விதை நடுறது மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம என்ன, குப்பைகள் அகற்றணும், இந்த நெகில் இல்லாத ஊரா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முயற்சி எடுத்து எங்களால் என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் யாருமே பண்ணாது. நாங்க வந்து என்ன எல்லாருமே வந்து ஆட்சிக்கு வந்துதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழலும் பாசறை வந்து கட்டமைப்பு பண்ணி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில வந்து கிராம கிராமமா போயிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்க ஏரி குளம் இதெல்லாம் வந்து தூர்வாரி சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியா வந்து போரிட்டு வந்து சட்ட ரீதியா வந்து நிறைய வழக்குகள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கு சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டலூர் பூங்கா பக்கத்துல வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்காக இது பண்ணாங்க பாத்தீங்களா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாசறை சாப்பா வந்து வழக்கு தொடர்ந்து அதுல இருந்து நீதி கேட்டு இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சுற்றுச்சூழல் பாசறை மூலமா செஞ்சிட்டு இருக்கோம். அது இல்லாம என்னன்னா லஞ்சம் ஒழிக்கணும்,
நேர்மையான அரசு நடக்கணும்னு வந்து இவங்க சொல்லிட்டு தான் இருக்கணும் இல்லையா, இது வரைக்கும் செய்யல. ஆனா நாம் தமிழர் கட்சி